वेलकम टू कवि किचन इनकी वव्वाल मीन वरुल दांग सेय पोरो मसाला उदिराम दोसकल्ला ओट्टाम एप्डी मसाला रेडी पन्नी इंद मीन पोरिच्चेडुक्क पोरोम अप्पा पाक्क पोरोम पोदुवा एरी मीनगल्ला वंदु ओरु मादिरि स्मेल वरुम अदुक्कु इदु मादिरि मसाला रेडी पन्नी नींगा पोरिच्चु पारुंगा अंद स्मेल्ले इरुक्कादु नल्ला टेस्टुम सूपरा इरुक्कुंग इप्पा वांगा एप्डी सेय्यदुन्नु पाक्कलाम ना अरै किलो वव्वाल मीन वांगी नल्ला कळिवु एडुत्तु वच्चिरुक्केन इदुक्कु मसाला आड पण्णनुम एप्डी आड पण्रदु नम्म पाक्कलाम ना वंदु ओरु बौल वच्चि रेंडु स्पून चिल्ली पौडर आड पण्ण पोरेंगे உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கறங்க ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறங்க இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறங்க உங்களுக்கு லெமன் வேணா லெமன் சேர்த்துக்கங்க எனக்கு லெமன் வேணான்றத நான் விட்டுட்டேன் இப்போ இத நல்லா ஒரு பேஸ்ட் பாத்து நல்லா குழைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் சேக்கும்போது நல்ல மீன் நல்ல டேஸ்டியா இருக்கும் நல்லா வந்து மசாலா உதிராம வருங்க அதுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துறோம் இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பாத்துக்கு நல்லா குழைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த பாத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை வந்து மசாலாவல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லா மீனுக்குமே நம்ம மசாலா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து தோசைக்கல் வைக்கறேங்க இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் மீன் வறுக்கற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும்ங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமா சோம்பு பொடி சேர்த்துக்கலாங்க கரோட்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச மீன் எடுத்து நம்ம தோசைக்கல்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இப்போ இத திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்கு இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா வேகட்டும் இதே மாதிரி நான் எல்லா மீனுமே பொரிச்சு எடுத்து வச்சிட்டேங்க அவ்வளவுதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू